சற்று முன் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ ஏற்கனவே நொந்து நூலாய்ப்பு இருக்கக்கூடிய மக்களுக்கு இது மேலும் வந்து ஒரு கசப்பான மேலும் வந்து ஒரு துயரமான செய்தி அப்படின்னே சொல்லலாம் அது என்ன செய்தி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வெளியில பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரணும் அப்படின்னா கூடவே அந்த பெல் செம்பி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நாடு முழுவதும் இந்த கொரோனா நோய் தொற்று வந்து கட்டுப்படுத்துவதற்காக ஆரம்பத்தில் மார்ச் இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினான்காம் தேதி வரைக்கும் ஊரடங்கு உத்தரவு வந்து அமல்படுத்துகிறாங்க ஸோ இந்த ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தியும் நாளுக்கு நாள் வந்து கொரோனா நோய் தொற்றோட பாதிப்பானது அதிகரிச்சுட்டு தான் இருந்துச்சு பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு வருது உயிரிழப்புடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு வருது ஸோ இதனால் திரும்பவும் இதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மே இன்னும் வந்து மே மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் ஊரடங்கு வந்து அமல்படுத்துகிறாங்க ஸோ இப்படி தொடர்ந்து ஊரடங்கு வந்து அமல்படுத்துவதால் இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடையுது ஸோ அதே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து முக்கியமான இடங்கள் அதாவது நோய் இல்லாத சில இடங்களில் வந்து ஊரடங்கு வந்து தளர்த்திட்டு அங்க சில முக்கியமான பணிகள் தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் மக்களுடைய அன்றாட தேவைகளுக்கு வந்து அவங்க வேலைக்கு போவதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க இருந்தாலும் நம்மளுடைய தமிழக அரசு வந்து துரிதமாக அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியில இருந்து இந்த ஏ மே மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இந்த ஊரடங்கு அமல்ல இருக்கிறதால மக்கள் யாருமே வந்து வேலைக்கு போல ஸோ அதனால மக்களுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய பொருட்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை வந்து உயரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து வந்து செஞ்சுட்டு வராங்க அளவுக்கு விவசாயிகளுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்கறாம அவங்களுடைய காய்கறிகள் விற்பனை ஆகிறதுக்கு லாரி அளவு அளவு பண்ணுறதா இருக்கட்டும் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் விவசாய பொருட்கள் மக்கள் அன்றாட செய்ய சென்றடையதுக்கான பணிகளை வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்து மக்களுடைய வயிற்று அழிகிற மாதிரி மத்திய அரசு வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற அதை ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஊடகங்கு தளத்தின பிறகு வந்து சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க ஸோ இதனால் வரைக்கும் ஊரடங்கு அமல்படுத்துறதால சுங்க கட்டணம் வந்து வசூலிக்கப்படாமல் இருந்துச்சு இப்போ சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட ஆரம்பிச்சுன்னா ஏற்கனவே மக்கள் யாருமே வந்து வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க இதனால் டோல் கட்டணம் வந்து அவங்க வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காய்கறி பழங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கான எல்லா பொருளுடைய விலைவாசியும் வந்து மீண்டும் பழையபடி எல்லாமே வந்து உயர்ந்துடும் மக்கள் வேலைக்கே போகாமல் காசே இல்லாமல் திணறிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து இந்த விலைவாசி உயர்வு வந்து தேவையா அப்படின்னு மக்கள் எல்லாருமே வந்து கருதிட்டு வராங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து சுங்க கட்டணம் வசூலிப்பு தேவையா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நினைச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க